Hi, ellarkum vanakkam. Welcome to Ann's Tamil Vlog, NZ. Innikku salmon meena oven bake panna porom. Adhu dhaan eppadi pandrathu ungalukku kaamikka porom. Inga New Zealand la engal Christchurch la nalla salmon meen kadaikum. Akaroa salmon nu engalukku pakkathile oru oorla nalla king salmon kadaikum. So adhu dhaan naanga innikku samaikka porom. Kudave enga thottathila velanja urla kalangu. அதை ஆல்ரெடி வேக கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அது மீனோடு வச்சு நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை வந்து சிம்பிள் மேரினேட் தான் பண்ண போகிறோம். பட்டர், கார்லிக், அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட், பெப்பர் அதெல்லாம் போட்டு ஒரு சின்ன மேரினேட் ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அப்புறமா இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு அந்த சாஸ் எடுத்து மீன் மேலே போட்டு நல்லா மசாஜ் பண்ணேன். மீன் வெளியே அப்புறம் உள்ளே நல்லா அந்த பட்டரில் அந்த நல்லா நான் பட்டரில் என்ன பண்ணியிருந்தேன், பட்டரோட அந்த கார்லிக் பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு சும்மா மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பட்டரில் நல்லா ஏறியிருக்கும். சைட் பை சைட் நாங்கள் அவனையும் 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் வந்து மேரினேட் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் இது ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி ஊரெல்லாம் வைக்கலை. ஸோ நான் உடனே வந்து வி பேக்ட். இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறேன். லெமன்ஸை வந்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு லேயர் வைக்கிறேன். அது கூடவே அன்னியன் ரிங்ஸையும் வைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எவ்வளோ பிங்க்காக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியும். அது கூடவே ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியண்டரையும் நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபிஷ் ஆல்ரெடி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இது மைல்டு மேரினேட் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நான் எந்த ஒரு ஹர்ப்ஸும் ஸ்பைசஸும் ஓவர் பவர் பண்ணால் நம்ம ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து போயிடும். ஸோ அதனால் நான் மைல்டான மேரினேட் மைல்டான ஸ்டஃபிங் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் பேக் பண்ண போகிற ட்ரேயில் அனியன் ட்ரிங்க்ஸை வந்து நான் பேஸாக வச்சுட்டு கூடவே பொட்டேட்டோஸும் அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக சைடில் வச்சாச்சு. இப்போ ஃபிஷ் எடுத்து எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து நான் செட் பண்ண போகிறேன். நாங்கள் வாங்கியிருந்த ஃபிஷ்ஷு வந்து எங்கள் பேக்கிங் ட்ரேக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியே வராமல் பத்திரமாக எங்கள் ஃபிஷ்ஷை நாங்கள் பேக்கிங் ட்ரேயில் வச்சிட்டோம். அது எங்களுக்கும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. டெய்ல் மட்டும் கொஞ்சம் வெளியே இருந்தது, பட் அதையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்த அந்த பட்டர், கார்லிக் எல்லாத்தையும் மேலே சும்மா நான் ட்ரிசல் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பொட்டேட்டோஸ்க்கு லைட்டாக ஆலிவ் ஆயில் ஆல்ரெடி ட்ரிசல் பண்ணி வச்சுருந்தோம். சால்ட், பெப்பர் அண்ட் ஆலிவ் ஆயில்ஸ் போட்டு ட்ரிசல் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இவ்வளோதான் என்னோடய மேரினேஷன் அண்ட் ஸ்டஃபிங் ப்ராசஸ். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் அடுத்த 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பேக்காய் வந்திருக்குன்னு. ஃபிஷ்ஷு ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. இப்போ நாங்கள் ஸ்கின்னை பீல் பண்ணுறோம். ஃப்ளஷ் பாருங்கள் எவ்வளோ அழகு பிங்காக பேக்காய் வந்திருக்குன்னு. எங்களுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் ஆகிருந்தது. ஸோ இதுதான் எங்களோட ஹோல் சாமன் ஃபிஷ் பேக். நீங்களும் மில்க் ஃபிஷ் இல்லைனா உங்களுக்கு சாமன் ஃபிஷ் கிடச்சதுன்னா அந்தமாரி பேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.